ஐயா ஜீவமணி ஐயா, இவர் நம்ம பகவத் மிஷனுக்கு ஒரு தூண், முக்கியமான தூண். இவர் இந்த ப்ரோக்ராமை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கறதுக்கு நான் அவரை அழைக்கிறேன். வாங்க ஐயா, ஜீவமணி ஐயா. ஐயா அனைவருக்கும் வணக்கம். ஞான முகாமில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் ஸ்ரீ பகவத் மிஷன் சார்பில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஞானம் விடுதலை என்பது ஆன்மீகத்தினுடைய ஒரு உயர்ந்த இலக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையில இது ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த இலக்கு மட்டுமல்ல, மனித குலத்துக்கே மிகவும் தேவையானதும் கூட. ஞானம் அப்படிங்கிறது வாழ்க்கையில கடைசியில நம்முடைய கடமைகள் எல்லாம் முடிச்சு விட்ட பிறகு அடைய வேண்டிய ஒன்றாதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில ஞானத்துக்கு அப்புறம்தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது, நம்ம முழுசா வாழவே ஆரம்பிக்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த மனசை கொண்டுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மனசு எப்படி இயங்குது அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஞானம் பெற்றவர்கள் தான் வந்து விடுதலையோட வாழ முடியும். ஞானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மனம் எப்படி இயங்குதுங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது தான். அப்படி தெரிஞ்சிக்காம நம்ம இந்த மனசுக்கு வாழ்றதுங்கிறது ஒரு மனச்சிறையில் வாழ்வதற்கு சமமானது. ஞானம் பெற்ற பிறகுதான் நம்முடைய வாழ்வியானது முழுமையான வாழ்வா மாறுது. அப்படிதான் ஞானம் என்பது சாதாரணமானதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகத்தினுடைய மிக உயர்ந்த நிலைதான் ஞானம். இதுவரை ஞானத்துக்காக பயிற்சி முயற்சி செய்பவர்களை பாத்தீங்கன்னா, கோடியில எங்கேயோ ஒருத்தருக்கு தான் இந்த ஞானம் கிடைக்குது. அப்படி வந்து சரி, பகவத்தையா அவர்களும் பாத்தீங்கன்னா தன்னுடைய 18வது வயதுல இந்த தேடுதலை ஆரம்பிச்சாரு. அவருடைய பயணத்துல 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தன்னுடைய 58வது வயதுல இந்த ஞான தெளிவு அடைகிறாரு. 40 ஆண்டுகள் கடுமையான பயிற்சி முயற்சி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கடைசியா இந்த பெற்ற ஞானத்தினால அவர் ரொம்ப ஆனந்தப்படல, ரொம்ப கூத்தாடல, ரொம்ப நாள் தெரிஞ்சது கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஆனந்த கூத்தாடவில்லை, மாறா ரொம்பவும் ஆச்சரியம் அடைகிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வினாடி நேரத்தில் அடையக்கூடிய இந்த ஞானத்துக்காகவும் 40 ஆண்டுகள் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இவ்வளவு தாமதத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா, இதுவரை ஞானம் பெறுவதற்கான அணுகுமுறை தான் காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் பாத்தீங்கன்னா, வேத நூல்கள்ல ஞானம் பெறத்து எவ்வளவு நாள் தேவை அப்படின்னு அது உண்மை சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, குதிரை ஏறும் ஒருவர் சேலத்தின் ஒரு பக்கத்தில் காலை வைத்துக் கொண்டு அடுத்த காலை சேலத்தின் மறுபக்கத்திற்கு கொண்டு செல்வதற்குள் அவரால் மெஞ்ஞானம் பெற முடியும் அப்படின்னு ஒரு உண்மையை வந்து வேத நூல்ல சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நம்முடைய தவறான அணுகுமுறையினாலதான் ஞானம் தர்றது தள்ளி போயிட்டே இருக்கு. ஐயா அவருடைய சரியான அணுகுமுறை அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இது வந்து இதுவரை யாரும் சொல்லித்தராத ஒரு புதிய அணுகுமுறை தான் இது. இந்த வழிய ஞானம் பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கானவர் இருக்காங்க. இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம், இருந்தாலும் இதுதான் நடைமுறை உண்மை. வேத நூல்களில் சொல்லப்பட்ட உண்மை தற்போதுதான் ஸ்ரீ பகவத்தை அவர்களால் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. தான் பெற்ற ஞானத்தை இதுவரை இவ்வுலகில் எவருமே எளிமைப்படுத்தி கூறாத வண்ணம், ஒரு சாதாரண மனிதர்கள் கூட புரிந்து கொள்ள வகையில ரொம்ப எளிமைப்படுத்தி ஐயா வழங்கி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஞானத்தை பத்தி நம்ம எத்தனையோ முன்கருத்து வச்சிருப்போம், எத்தனையோ கற்பனை வச்சிருப்போம், அவற்றையெல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு திறந்த மனதோட உங்க அறிவுக்கு இது வந்து திறந்த மனதோட நீங்க வந்து இந்த முகாம்ல கலந்துக்குங்க. அனைவருக்குமே இந்த ஞானம் பெற்று விடுதலை ஏற்படுறது சாத்தியம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஞானத்துக்கு இந்த ஒரு வகுப்பே போதும். இந்த ஃபர்ஸ்ட் வகுப்பு ஆரம்பிக்கிறேன் பாத்தீங்களா, இந்த ஒரு வகுப்பே போதுமானதுதான். நாம் புரிந்து கொள்ளும் உண்மையைத்தான் மீதி வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வகுப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வகுப்பு, அதனால இதை முழுசா கவனிங்க. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதேதான் நம்ம வெவ்வேறு வகுப்புல வெவ்வேறு கோணங்கள்ல பார்க்க போறோம். இந்த 3 நாள்ல பாத்தீங்கன்னா, நாம் புரிஞ்சுக்கிறதுல ஸ்ட்ராங்கா உறுதியாயிடுவோம். இது உண்மையை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப நம்ம இந்த வகுப்பு இந்த 3 நாள் வந்து வாழ்க்கையில மிக முக்கியமான நாளா நீங்க நினைச்சிக்கிங்க. இந்த 3 நாள்ல நீங்க புரிஞ்சுக்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே கூட உங்களுக்கு துணையா வரும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிட்டு உரையை முடிச்சுக்கிறேன். நானும் ஐயா உரையை கேட்க தயாரா இருக்கிறேன். வாங்க, அடுத்து ஐயா வந்து பேச இருக்காங்க. நன்றி, வணக்கம்.
ஐயா நீங்க பேசுங்க. ஆடியோ நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருக்கியா? ஆ சரியா, ஸ்டார்ட் பண்ணலாம் ஐயா. ஆ ஸ்டார்ட் பண்ணலாம் ஐயா. சரி, அன்பின் இணையவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து இந்த ஞான முகாம் உடைய நாலாவது முகாமா பண்றோம். இது நாங்க வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில நேரடியா பண்ண முடியல, அதனால எங்களுக்கு வந்து இந்த ஜூம் மீட்டிங் எல்லாம் நடத்திட்டு இருந்தோம். சரி, இப்படி ஒரு முகாம் பண்ணி பார்ப்போமே சொல்லி ஒரு ஐடியா இப்படி அன்பர் ஒருத்தர் சொன்னதுனால நாங்களும் அதை பரிசீலனைக்கு எடுத்து பண்ணணும். ஆனா ஆன்லைன்ல தானே பண்றோம், இது எந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கும்னு எங்களுக்கு அந்த நேரத்துல தோணலை. ஆனா பண்ணி பார்க்கும் பொழுது நல்ல ரிசல்ட் இருந்தது. அதனால இப்ப இது வந்து நேர்ல பார்த்தா எந்த அளவுக்கு பலன் அடைகிறாங்களோ அதே பலன் வந்து இந்த முகாமை நேர்ல இந்த லைவா பாக்குறதுலயும் பலன் கிடைக்குது. அதனாலதான் இப்ப நாங்க வந்து ஒரு முகாம் போட்டு முடிச்சதும் இல்லாம நான் போய் தொடர்ந்து மூணு நாலு நாலாவது முகாமுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த நம்ம மூணு நாள் நடத்த போறோம், இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள். இந்த மூணு நாள் போதும் ஒருத்தருக்கு வந்து தெள்ள தெளிவா ஞானம்னா என்னங்கிறத இந்த மூணு நாள் போதும், இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு நல்ல ஃபவுண்டேஷனோட தான் எல்லாருமே வந்திருப்போம். அதனால இந்த முதல் நாள் இப்போ உள்ள இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கே கூட போதும். பட் இருந்தாலும் அதனுடைய எங்கேயாவது இடத்துல டச் ஆகலைங்கிறதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த மூணு நாளும் அதை பல ஆங்கிளில் நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு நாம் வந்து ஞானம் என்றால் என்ன, ஞானத்தை எப்படி புரிந்து கொள்வது ங்கிறது சம்பந்தமா இன்னைக்கு முதலாவது டாபிக் பார்க்குறோம். வழக்கமாக நாம் வந்து புத்தருடைய லைஃபை தான் பார்ப்போம். புத்தர் வந்து இதே மாதிரி தான், அவர் வந்து ஞானங்கிற ஒரு தேடல்ல முதல்ல வரல. வாழ்க்கை எல்லாமே ஒரு துக்கமும் துயரமா இருக்க, இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி அவர் வெளியேறாரு வீட்டை விட்டு. பிறகு அவருக்கு வந்து இந்த ஆன்மீக ஒரு முயற்சி தான் கை கொடுக்கும்னு சொல்லி அவருக்கு தெரிய வர்றதுனால இந்த மாதிரி குருக்கள் இதுலெல்லாம் தேடி பயிற்சி முயற்சிகளில் ஈடுபடுறாரு. பயிற்சி முயற்சிகளை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது நல்ல பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் கொஞ்ச நாள் இருக்கும், பிறகு நம்மளை விட்டு போயிடும். அப்புறம் பழையபடி நம்ம முயற்சி இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும். இப்படியே தான் நம்ம திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதே மாதிரி தான் புத்தருடைய லைஃப்லையும் ஏற்பட்டது. அவர் நல்ல அனுபவங்கள்லாம் கிடைக்குது, இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு சரியான தெளிவு அவருக்கு கிடைக்கல. அப்போ கடைசியில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இது எல்லா எந்த பயிற்சியுமே பிரயோஜனப்படலையே நீட்டு ஒரு முடிவுக்கு வர்றார். முடிவுக்கு வந்து அப்படி ஒரு மனமுடைஞ்ச நிலையில் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார். உட்கார்ந்த நிலையில, ஏன்னா அவரு எந்த முயற்சியுமே பண்ணலை, அவர் மனமுடைஞ்சு போய் உட்கார்றது தான் அவர் செஞ்சது. இந்த நிலையில அவருக்கு அந்த ஒரு மாற்றம் கிடைக்குது. அந்த மாற்றம் கிடைச்சத அவரு பார்க்குறாரு. அவர் என்ன தேடினாரோ அது கிடைச்சதாக அவருக்கு ஃபீல் பண்ணுறாரு. எந்த ஒரு உண்மையை தேடி வீட்டையும் நாட்டையும் ஒரு அரசு அவர் அரசனுக்கு மகனாக பிறந்தவர், அரசாள வேண்டிய ஒரு பொறுப்பையும் விட்டுட்டு அவர் இதுக்காக எப்படி வந்தாரோ அதிலுள்ள பலன் கிடைச்சதை அன்னைக்கு ஃபீல் பண்ணுறாரு. தனக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அவர் சொல்கிறாரு. ஆசை துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், இது எல்லாமே இப்படி நிறைய ஞானிகள் எல்லாருமே இப்படி தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சதை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாதபடி போயிட்டு இருக்கும். புத்தருமே கூடன்னு சொன்னால் ஆசையே துன்பத்துக்கு காரணங்கிறது கண்டுபிடிச்சாருங்கிற மாதிரி தான் நம்ம பட புஸ்தங்களை கூட படிச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே அவர் கண்டுபிடிச்சதுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி அந்த மாதிரி சொல்லும் பொழுது அடுத்தவங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்க கரெக்ட், அவங்களுக்கு பொறுத்த அளவில் கரெக்டாக இருக்கும், கண்டுபிடிச்சவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த வார்த்தை போதுமான அப்படி இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கஷ்டம்,
கம்யூனிகேட் ஆகுமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இப்போ பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஊரில் போய் ஒரு ஒரு முகவரியை விசாரிக்கிறீங்க, ஒருத்தர் உங்களுக்கு வழிகாட்டுறாரு, நீங்கள் இப்படி போய் அப்படி திரும்பி இப்படி வந்து அப்படி போங்கன்னு சொல்கிறாரு. அவர் ஏழு இப்படி இப்படின்னு சொல்லி ஏழு தடவை சொல்கிறாரு. நீங்கள் இப்படி அப்படி போங்க இப்படி போங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன புரியும்? அவருக்கு புரிஞ்சிருக்கு, சொன்னவருக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கு. அவருக்கு இப்படின்னா என்ன அப்படின்னா என்னங்கிற அர்த்தம் அவருக்கு தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது. நாம் புதுசு, அவர் சொல்கிறத கண்டு நம்ம சரி அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம இப்படி போய் பார்ப்போம்னு சொல்லி பிறகு அவராக தான் போய் பார்த்து அங்கேயும் போய் இங்கேயும் போய் கடைசியில் எப்படியோ கண்டுபிடிக்கிறாருங்கிற மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. எல்லாம் ஏதோ ஒரு வகையில் போராடி கடைசியில் ஒன்றும் முடியலங்கும் பொழுது தானாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே அங்கே கண்டுபிடிக்கிறதுக்குன்னா அங்கே ஞானம்னா என்ன, எதை கண்டுபிடிக்கணும், ஞானம்னா உண்மையிலே என்னன்னே தெரியாமலேயே நம்ம இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கற்பனையை வச்சுருக்கிறோம். ஞானம்ங்கிற பேரில் ஒரு பெரிய கற்பனையை வச்சுக்கிட்டு அதை அடைகிறதுங்கிற மாதிரி போகிறோம். நம்ம கற்பனைக்கும் நம்ம அடைகிறதுக்கும் உள்ள இடம் வந்து அந்த மேட்சே ஆகல. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று அடைகிறது ஒன்றுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எதிர்பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே நாளில் அடைஞ்சிருக்கும், அது எதிர்பார்க்கறதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நம்ம தமிழர் தான். என்ன சொன்னாருன்னு சொன்னால், ஐயா ஞானம் அடைகிறா இருந்தான்னு சொன்னால் 40 வயசு ஆகிறதுக்குள்ளே அடைஞ்சா தானே சரியாக இருக்குமா, அதுக்கு பிறகு அடைஞ்சால் ஆபத்தாமேன்னு சொன்னார். என்ன ஆபத்துன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். இல்லை, ஞானம் அடையும் பொழுது நம்ம தலையில் ஒரு இடி இறங்குற மாதிரி இருக்குமா, அதை நம்மளால 40 வயசுக்கு மேலானா நம்மளால் தாங்க முடியாதான், அப்படி தானே ஐயான்னுட்டு கேட்டார். அப்போ நீங்கள் 40 வயசுக்குள்ளான்னு சொல்லி சொல்லி ரீடிங் வச்சுக்கிட்டேன் யோசனை அவன் இல்லாமல் போயிடலாம் சொல்லி அவர்கிட்ட லேட்டாக பேசிகிட்டு இருந்தோம். உண்மையில் எப்படி வந்து ஞானத்துக்கும் அவருடைய ஸ்டேட்டில் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவராக அவர் போக்கில் அவர் கேள்விப்பட்டதை வச்சு அப்படி சொல்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் கேள்விப்பட்டதை வச்சு இணைச்சிக்கிடுறாங்க. ஏன்னா இது நமக்கும் வந்து முயற்சி பண்ணி பார்க்க கிடைக்கலங்கும் பொழுது நாமும் கூட இந்த கதையில் இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். ஆமாம், அது ஒரு கஷ்டமான விஷயம்தான்னு சொல்லி. இப்போ விஜயமணியே நாங்க சேனத்துல ஒரு பக்கத்துல காலை வச்சு மறுபக்கத்துல காலை அடைக்க வைக்கிறதுக்குள்ள ஞானம் அடைஞ்சிடலாம்னு சொல்லி சொன்னா இது யார் நம்புவா? இப்போ நானே பாருங்க, 18 வயசுல ஆரம்பிச்ச என்னுடைய பயணம் வந்து முடிக்கிறதுக்கு 58 வயசு ஆகி போச்சு. 58 வயசுலாம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். 18 வயசுன்னு சொன்னா அப்பந்தான் இளைஞர மாதிரி உள்ள ஒரு ஸ்டேஜ். 18 வயசுல ஆரம்பிச்சது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுன்னா அப்புறம் வாழ்றது எப்போ? இப்போ அதில் வேற பெரிய என்ன என்ன சொல்லிடுவாங்கன்னு சொன்னால், கடைசி காலத்தில் தான் ஞானம் அடையும், ஞானம் கிடைக்கும், முதல்லலாம் சின்ன வயசுலலாம் கிடைக்காதுன்னு அப்படி வேற சொல்லிடுறாங்க. இது நிசர்கதத்தாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஞானி அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எப்போ ஞானம் அடைகிறீங்களோ அப்போந்தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பமாகுதுங்கிறார். இப்போ நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா நமக்கு ஞானம் தேடி இருந்தாலே விளையிறோம், இவர் என்ன சொன்னால் ஞானம் அடைய பிறகுதான் வாழ்க்கையை ஆரம்பமாகுதுங்கிறாரு, அப்போ நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையா, என்ன கொடுமையாக இருக்குன்னு சொல்லி இப்போ தான் நாங்கள் புலம்பிட்டு அலைஞ்சோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஆனால் ஞானங்கிறது ஒரு சாதாரண பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லவங்க கூட யாரோ கமெண்ட் போட்டதாக சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு இன்டலெக்சுவல் கிளாரிஃபிகேஷன்லேயே ஞானம் அடைஞ்சிடலான்னு சொல்லி சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படிதான் நம்மளும் எல்லாருமே நினைச்சிக்கிட்டு இருந்தோம், இன்டலெக்சுவல் கிளாரிஃபிகேஷன்னால ஞானம் முடியாதுன்னு சொன்னால் நானும் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ நானும் இதே மாதிரி தான் பயிற்சிகள்லாம் பண்ணோம், தியானங்கள் தவங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது நிறைய அனுபவங்கள் கிடச்சிது. அனுபவங்கள் கிடைச்சோன்னா சில அனுபவங்கள் வரும் போயிடும், சில இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு நீடிக்கும் பழையபடி போயிடும். இப்படி போகும் பொழுது அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த எந்த பரவசனம் இல்லைன்னா எங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சு சொன்னால், ஞானிகள் வந்து எப்போவும் 24 ஹவர்ஸும் அந்த பரவச நிலையில இருப்பாங்க. அப்போ பரவச நிலையில 24 மணி நேரம் இருக்கிறது தான் ஞானம். ஏன்னா அவங்க பரவச நிலையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது. அப்போ உலக கவலைகள் அத்தனையிலேருந்து விடுபடுறா இருந்தால் அந்த ஒரு பரவச நிலைக்கு போயிடணும். இப்போ இந்த இதில் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் போடுறாங்க, அவங்க பரவச நிலைக்கு தான் போகிறாங்க, ட்ரக்ஸ் போடுறாங்க பரவச நிலைக்கு தான் போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக உள்ளது. ஆனால் நம்ம நேச்சுரலாகவே நமக்கு வந்து
அவங்க ஆர்டிஃபிஷியலாக என்னதை கிரியேட் பண்ணுறாங்களோ அதை நமக்கு நேச்சுரலாகவே நமக்கு வரக்கூடிய இந்த பரவச நிலை வந்து நம்மளுடைய தியானம்தான் நமக்கு கொடுக்கும், அதனால் தியானத்தை தான் நம்ம பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ உண்மையிலேயே அந்த பரவச நிலை வந்து ஒரு கட்டத்தில் வந்து வந்து போன பரவச நிலை, ஒரு சந்தர்ப்பத்தில் அது என்கிட்ட வந்த பரவச நிலை என்னை விட்டு போகமாட்டேன்னு சொல்லி என்கிட்டே இருந்துட்டு அப்போ நல்லா தான் இருந்தது. எந்த பிரச்சனைகளுமே என்னை பாதிக்கிற மாதிரி தெரில. பிரச்சனைகள் வரும், ஏன்னா நமக்கு நம்மளை சுற்றி பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம இருக்கிறனால நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்தித்து பதில் சொல்ல வேண்டிய கட்டத்திலாம் இருப்போம். ஆனால் எந்த பிரச்சனையும் நம்ம பாதிக்கலை, நம்ம மனசு வந்து ரம்யமாக இருக்கும். ஏன்னா அந்த பரவச நிலையோடு இருக்கிறனால பிரச்சனைகள் எதுவுமே நம்மளை பாதிக்கலை. அப்போ இந்த உதாரணமாக சொல்கிறதா எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம், அதாவது எங்களுடைய நான் அப்போ சின்ன வயசாக இருக்கும்போது கிராமத்தில் தான் எங்கள் வீடு, எங்களுக்கு தோட்டங்கள் வந்து கொஞ்சம் தள்ளியெல்லாம் என் தோட்டங்கள் இருக்கும். அந்த தோட்டங்களில் நாங்கள் சொல்ல அந்த மாடுகளை எங்களுடைய பசு மாடுலாம் வளர்ப்போம். அதை பார்க்குறதுக்கு அந்த தோட்டக்காரரே பார்த்துக்கிட்டார். அது எப்போ கன்னிக்குட்டி போடுதோ அப்போ அந்த தாய் பசுவையும் கன்னிக்குட்டியும் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கட்டிடுவார், நாங்கள் பால் கறந்து. அப்போ அந்த தோட்டக்காரர் ஒரு நாள் அந்த பாடு பசு மாட்டை கண்ணுக்குட்டியோட கொண்டு விட்டுட்டு போயிட்டார். போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பழையபடியும் வராரு வீட்டு எங்கள் வீட்டுக்கு. வரும்பொழுது ஒரு நல்ல போதை, ஏன்னா எங்கள் ஏரியாவில் அது அந்த காலங்களில் அதெல்லாம் இந்த வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் இப்படி இந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் சகஜம்தான். ஆனால் அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் போட்டாலும் அவங்க அநாகரிகமெல்லாம் நடந்துவிட மாட்டாங்க. அவங்க சொந்த வீட்டில் எப்படி இருக்க மாட்டாங்களோ தெரில, நம்மகிட்டெல்லாம் அவங்களுடைய பண்பாடுகளாக தான் நடந்துக்கிடுவாங்க. அதனால் யாருமே அது தடை பண்ணுறது இல்லை, குடிக்கிறத சரி குடிச்சிட்டு போங்கன்னே விட்டுறது. இப்போ நல்ல குடி போதில் வராரு, வந்து நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து அந்த எங்கள் வீட்டில் கட்டி விட்டுட்டு போன அந்த மாட்டையும் கண்ணிவிட்டையும் பார்க்குறாரு. பார்த்து அதுக்கு தடை கொடுத்து தார தாரையாக கண்ணீர் விடுறாரு. மெலிஞ்சு இப்போ மூணு நாளில் மெலிஞ்சு போயிட்டியாப்பான்னு சொல்லி கண்ணீர் விடுறாரு. உண்மையில் அதெல்லாம் அப்படி ஒன்றும் மெலிஞ்செல்லாம் போகலை, அது நல்லா தான் இருக்குது. அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அவருடைய உணர்ச்சியை காட்டுற மாதிரி, ஏன்னா இப்போ வந்து அந்த போதையில் இருக்கிறதுனால அவருடைய உணர்ச்சிகளை அப்படியே காட்டிடுறார். மற்ற நேரங்கள்லாம் இப்போ அவர் வந்து ஒரு சாதாரண நிலையில் வந்தனாலும் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அந்த போதையினால அப்படி ஏதோ ஒரு உணர்ச்சியை காட்டுறார். ஆனால் உண்மையிலே அவர் வந்து துக்கத்துலேயும் இல்லை, துக்கம் இருக்கிற மாதிரி கண்ணீரெல்லாம் விடுற மாதிரி பண்ணுறார் வழியே உண்மையான துக்கமும் இல்லை. அது பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த குடி போதையில் இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிடுவாங்க என்னங்கிறது நிறையா பேர் சந்திச்சிருப்பாங்க. சிலவங்க நம்ம போகும்போது இடையில வணக்கங்கள் போடுவாங்க, வணக்கம் போட்டோன்னா ஒரு இடம் வணக்கம்னு சொன்னால் விட மாட்டாங்க, திருப்பி திருப்பி வளைச்சி வளைச்சி வணக்கம் வணக்கம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மரியாதை தான் செலுத்துகிறாங்க, பட் இருந்தாலும் ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் அவர் வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு. பார்த்தா அவரை பொறுத்தளவுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆனந்த போதையில் தான் அவர் இருக்கிறார். துக்கம் வர்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாலும் ஆனந்த போதையில் தான் அவர் இருக்கிறார். இப்போ இதே மாதிரி தான் சொல்லி சொன்னால் இந்த பரவச நிலை ஏற்படும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது. நாம் வந்து மனசில் நல்லா தான் இருப்போம், பட் அந்த வெளிய சூழ்நிலைகளுக்காக நம்ம எப்படியோ பிஹேவ் பண்ணிக்கிடுவோம். பிஹேவ் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பட் இருந்தாலும் நம்ம மனசை பொறுத்த அளவில் ஒரு ஆனந்த பரவசனையோடு இருப்போம், எந்த துக்கமும் தேரும்னு அவங்கள பாதிக்காது. இந்த புராண கதைகளில் கூட சிலவங்க இதுகளெல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த ஒருத்தர் தவம் பண்ணுவார், அவருடைய தவத்தை குலைக்கிறதுக்காக யாரோ அம்பெல்லாம் எய்வாங்க, அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. அந்த அம்பெல்லாம் அவர் மேலே போய் ஒரு மலராக சொரிகிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி நமக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது நம்ம மேலே மலராக பிடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் வழியே, அந்த நம்மளை தச்சு நம்மளை காயப்படுத்தாது. அதனால எந்த பிரச்சனையும் நம்ம சந்திக்கலாங்கிற மாதிரி ஒரு நல்ல ஆனந்தமான நல்ல. அப்போ நமக்கு எல்லாருக்குமே என்னன்னு சொல்லி சொன்னா, சரி நம்ம எதை தேடணுமோ அது நம்ம கிடைச்சிக்கிட்டது. அப்போ வாழ்க்கை நமக்கு இதான், எது இதைத்தான் தேடிட்டு இருந்தோம், நமக்கு கிடைச்சிக்கிட்டது, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, நீங்க நம்ம சந்தோஷமாயிட்டோம். ஆனா என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த பரவச நிலை வந்து வாரமாச்சு மாதமாச்சு அப்புறம் கடைசியில வருஷத்தையும் கடந்துட்டு, அது ஒரு வருஷத்தை கடந்ததுக்கு அப்புறம் தான் அதுடைய ஒரு பிரச்சனையான அனுபவங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்போ நமக்கு வந்து எல்லாருக்குமே இந்த ஃபீவர்னா என்னன்னு தெரியும். ஃபீவர்னு சொன்னால் உடல் முழுசும் நல்லா கொதிக்கும், ஃபீவரிஷாக இருக்கும், ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த பரவச நிலைங்கிறதும் கூட
ஒரு டைப் ஆஃப் ஃபீவர் தான். இதுவும் உடம்பு முழுசும் அப்படி ஒரு பிரவசனிலே கொடுக்கும். இது வந்து நினைஞ்சோன்னா ஒரு சுகமாக இருக்கும், அது வந்து துன்பமாக இருக்கும், இது சுகமாக இருக்கும். அது வந்து ஒரு துன்பமான ஃபீவர்னா ஒரு இது இன்பமான ஃபீவர். ஆனால் ரெண்டு அதுவும் ஃபீவர் தான், இதுவும் ஃபீவர் தான். எப்படி அந்த ஃபீவர் வந்து ஒரு அளவுக்கு மாரி நீடிச்சுட்டு போச்சுன்னு சொன்னால் உடம்ப பாதிக்குமோ, அதே மாதிரி இந்த ஃபீவர் வந்து ஒரு அளவுக்கு மேலே நீடிச்சுட்டு போன உடனே இதுவும் உடம்ப பாதிக்க ஆரம்பிச்சு. அப்போ என்ன தோணுச்சுன்னு சொன்னால், சரி அப்போ நம்ம எதை அடையணுமோ நடைஞ்சு அடைஞ்சோம், ஆனால் இதை தாக்கு பிடிக்க முடியல. இதுக்கு என்ன மாற்று வழிங்கிறத பார்த்தா யார்கிட்டையுமே தெரில. அவங்க நம்ம அடைஞ்ச பரவசனில தான் பெருசாக சொல்கிறாங்களோடைய இது நம்மளை பாதிக்குங்கிறத யாராலையுமே ரெகனைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் நம்ம உடம்பை காப்பாற்றிட வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கிறோம். அதனால அந்த பரவசனிலிருந்து பிற வெளியே வர்றது எப்படிங்கிறத பிற கண்டுபிடிச்சு, பிற அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக முயற்சி பண்ணி, இந்த பரவசனிலிருந்து வெளியே வர்றதுக்கே அதுக்கே ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் மெல்ல தரையிறங்கி பழைய நிலைக்கு வந்து பழைய நிலைக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பரவச நிலை நம்மளை விட்டு போயிட்டு, இப்போ நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள், முன்னால் நம்ம வந்து பரவச நிலையில் இருக்கும் பொழுது அதுவே நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுவே நம்மளை வந்து ஒரு போர்வையாக இருந்து காப்பாற்றிக்கிட்டோம். இப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு போர்வையை நாமளே வலுக்கட்டாயமே தூக்கி துறப்பட்டோம். வேணும்னா இப்போ எடுத்து போத்திக்கிடலாம், ஆனால் அதுவே ஆபத்து, அது இன்னும் கொஞ்சம் ஆபத்துன்னுட்டு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போர்வையை நம்ப முடியல. இப்போ நாம் வந்து ஒரு நிராயுத பணியாக நிற்கிற வேண்டிய நிலைமைக்கு வந்து இப்போ நமக்கு எல்லா கஷ்டங்களும் வந்து சுலபமாக நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சு. சரி இப்போ எதுவும் பண்ண முடியல, இந்த பரவச நிலையையும் வச்சுக்கிட முடியல, அதே நேரத்தில் பரவச நிலையம் இல்லாமல் இருந்தாலும் ஒரே பாதிப்பாக இருக்குது. இப்போ இதில் ஞானம்னா என்ன, அப்போ நேரத்தில் ஞானம் லிபரேஷன்லாம் வித்தியாசம்லாம் தெரியாது. ஞானங்கிற ஒரே ஒரு பேர் தான், ஞானம் அடையணுங்கிற ஒரே பேர் தான். அப்போ ஞானம்னா என்னங்கிறதுக்கே பழைய இப்படிதான் குழப்பம் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க, அதை பல முயற்சி பண்ணியிருப்போம், அதுக்காக இவ்வளவு விடாமுயற்சி பண்ணோம். அந்த அவ்வளவு விடாமுயற்சி பண்ணினதுக்கு அப்புறமும் அது கிடைச்சோம், அதுக்கு பிறகு அது அதை சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன முயற்சி பண்ணணும்னே நமக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு வரைக்கும் சொன்னா பரவச நிலை மட்டுமே எய்மா வச்சு பண்ணும் பொழுது பரவச நிலைக்காக பண்ணணுங்கிற மாதிரி பண்ணணும். இப்போ எதுக்காக என்ன பண்ணணுங்கிற ஞானம்னா என்னன்னு தெரியல. நானும் ஞானம்னா பரவச நிலைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுவுமே இல்லைங்கும் பொழுது இப்போ அடுத்ததுக்கு அதுக்கு என்ன எப்படி இருக்குங்கிறதே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. பழையபடி அப்படியே உட்காந்து இருந்தோம். பிறகு நான் நண்பர்கள் அது எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் அது யாருக்குமே சொல்ல முடியலை, என்ன எதுவும் பண்ண முடியலை. வேற அந்த நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை, சாதாரண உலகியல் ரீதியான ஒரு பிரச்சனை வந்து மனசு பாதிக்கிற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ அதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு சாதாரண பிரச்சனை தான். பட் இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் பாதிப்பு, நிம்மதி இல்லாமல் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தது. அப்போ தான் என்ன தோணுச்சுன்னு சொன்னால், இப்போ நாம் வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு தான் நாம் எதுக்கு பின்னாலே ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டே இருந்தோம். நாம் எதுக்கு பின்னாலே நாம் ஒழியக்கூடாது. எது வேணாலும் எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டு, நமக்கு பரவச நிலையம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாமளே சொந்த காலில் நின்று அதை பார்த்துக்கிடுவோங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போடணுங்கிற மாதிரி ஒரு முடிவு ஏற்பட்டது. அப்போ அந்த முடிவு ஏற்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாம் எதையுமே பிடிச்சு வைக்கிற ஒரு மனநிலை நமக்கு இல்லை. எதை வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம பார்க்குற விதமாக பார்த்துக்கலான்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்ட உடனே நம்ம மனசு வந்து அப்படியே ஒரு மென்மையாக வந்துட்டு. இது எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அந்த காலத்தில் அந்த ஞானத்தை பற்றி சொல்லும் பொழுதே ஒரு தீரமான நிலைங்கிற மாதிரி தான் அதை வர்ணிப்பாங்க. ஆனால் உண்மையிலே அது ஒரு தீரமான நிலைங்கிற மாதிரி தான் தோணுச்சுது. எது இருந்தாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எதுவுமே நம்ம எது பின்னாலையும் ஒழிஞ்சிக்கிட்டு நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தயாரில்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்ட மாதிரி ஒரு நிலையில் வரும் பொழுது மனசு வந்து அப்படியே ஃப்ரீ ஆகிட்டு. அது வரைக்கும் என்ன பண்ணோன்னு சொன்னால், மனசை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி வச்சா நல்லது, இப்படி வச்சா சரியில்லைன்னு சொல்லி என்னை நானே ஏக்கிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் வந்து என்னை ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை. சூழ்நிலையை வந்தால் பார்த்துக்கலாம். நம்ம என்னை என்னை இப்படி வச்சுக்கணும், என்னை சூழ்நிலையிலேருந்து பாதுகாத்துக்கிட்டதுக்காக நான் என்னை இப்படி பிடிச்சு வச்சுக்கணும், என்னை அப்படி பிடிச்சு வச்சுக்கணும்னு சொல்லி என்னை ஏற்கிற வேலையை நான் கம்ப்ளீட் ஆகணும்.
அப்போ என்னுடைய சுயமுயற்சி கம்ப்ளீட்டாக கீழே விட்டதுனால அப்போ ஒரு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அப்போ அந்த ஃப்ரீ ஃப்ளோ தான் வந்து நம்ம லிபரேஷன் சொல்கிறோம். அந்த லிபரேஷன் சொல்லி இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஏற்கனவே இருக்குது. அது நாம் என்னன்னு சொன்னால் டிசைன் ஃப்ரீயாக போடாதபடி டிசைன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணி பண்ணி தான் நாம் நமக்குள்ளே ஒரு அகப்போராட்டமாகவே கிரியேட் பண்ணிட்டோம். பார்த்தோன்னா ஆன்மீகங்கிற பேரில் நமக்கு நாமளே தொடுக்கக்கூடிய ஒரு போர் தான் அந்த போர் வந்து நம்ம என்னைக்கு நிறுத்துகிறோமோ நிறுத்தினதுக்கு பிறகு அந்த அதுவாக இயங்குகிற இயக்கம் அதுவாக இயங்கிது. ஆனால் என்னன்னு சொன்னால் நம்ம இங்கெல்லாம் போய் எத்தனையோ ஹடல்ஸ் எல்லாம் ஏறி இறங்கி எல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் ஏன்னா இது வந்து நமக்கு பாதை காட்டினவங்க யாருமே இந்த மாதிரி விளக்கம் சொல்லலை. அவங்க எல்லாருமே இப்படி தான் சொன்னாங்க, அப்படி போ இப்படி போ இப்படி போ அப்படி போன்னு சொல்லி அவங்க எப்படி போன்னு சொல்லி சொல்கிறான்னு சொல்லி யாருக்குமே புரியுறாங்கிற அளவில் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க தெரியாம சொல்லல, தெரிஞ்சே சொல்றாங்க, நான் நமக்கு வழங்காம சொல்லிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நமக்கு புரிஞ்சுக்கிட்டது பார்த்தா இது இவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் தான். நமக்கு அங்க செய்யறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மனசுடைய இயக்கம் அதுவா இயங்கிட்டு இருக்கு. அதுவா இயங்குற மனசுல நாமளா இயக்குறதுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நாம் எதையோ ஒன்று அதை இப்படி இயக்கணும், இப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் டைம் போட்டு டைம் டேபிள் போட்டு நீங்கள் என்னெல்லாமோ பயிற்சி பண்ணலாம். நீங்கள் என்ன அது அதுவாக இயங்கிட்டு இருக்கு, அதுவாக இயங்குறதுல உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அது ஆனால் அதே நேரத்தில் அதுவாக இயங்குறதுல நம்ம இடையூறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டியிருக்கு, ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு ஏதோ தேவைப்படுது. உலகத்தில் வந்து நிறையா பிரச்சனைகளில் சந்திச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஏதோ தேவைப்படுது. அப்போ தேவைப்படும் பொழுது நம்ம அதை எங்கேருந்து பெறுறது? வெளியே உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியாத அப்படி இருக்குது. அப்போ மனசையாவது நிம்மதியாக வச்சுக்கணும்னு சொல்லி இப்போ மனசை டிசைன் பண்ணி பண்ணி நம்ம அதை ஏதோ ஒரு வகையில் மனசை நல்லா வச்சுக்கிட்டான்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பாதிக்காதுங்கிற மாதிரி சொல்லும் பொழுது நம்ம அதை டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். நிறையா பேர் அதுக்கு பாதையும் காட்டுறாங்க, தியானத்தை காட்டுறாங்க, என்னெல்லாமோ சொல்லி பண்ணுறாங்க. நமக்கு ஒரு வகையில் அது சக்ஸஸ் ஆகுது. ஒரு டெம்பரரியாக வந்துட்டு போகிறதுனால தான் நமக்கு வந்து அவங்க சொல்கிறது மேலே நம்பிக்கை ஏற்படுது. சும்மா ஒன்றுமே சும்மா ஒரு 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 அத்தாட்சியுமே இல்லாமல் அவங்க பாட்டு பேசிட்டு போனாங்கன்னு சொன்னால் நாம் அதை நம்பிக்கை கேட்க மாட்டோம். ஆனால் அவங்க சொல்கிறபடி நம்ம நடந்து பார்க்கும் பொழுது கொஞ்ச நாள் நமக்கு நிம்மதியாக இருக்கிறதுனால நல்லா இருக்கு, அவங்க சொல்கிறது சரி தான், கேட்போம் அடைஞ்சிடலான்ற மாதிரி போய் அது ஒரு எங்கேயோ தூர பிரதேசத்துக்கு பிரயாணம் பண்ணுற மாதிரி நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருந்துருக்கோம். நான் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நம்முடைய மனம் வந்து அதுவாக தான் இயங்கிட்டு இருக்கு, அதை நம்ம இயவே முடியாது. நம்ம மனம் வந்து அதுவாக இயங்குறதுக்கு பேர் லிபரேஷன் சொல்லி, அது முக்தி மோட்சன்னு சொல்லி அதுவுமே என்னன்னு சொன்னால் ஓடித்தருக்கு தான் முக்தி கிடைக்கும். முடையிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. நீ சொல்லும் பொழுது அம்மா அது எவ்வளோ காலம்தான் கிடணும்னா நம்மளும் நம்பிடுவோம். ஆனால் நமக்கு தெரில, அது என்னன்னே தெரில, அவங்க சொன்னதை அப்படியே நம்பிக்கிடுறோம். உண்மையிலே நம்ம மனதினுடைய இயற்கையான இயக்கத்துக்கு பேர் தான் முக்தின் இல்லை. நாம் என்ன பண்ண சொன்னால் அதை டிசைன் பண்ணுறோம், இப்படி இயங்கணும் இப்படி இயங்கணும் இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ஒரு மோல்டு பண்ண பார்க்குறோம். மோல்டு பண்ணும்போது கொஞ்சம் நேரம் அந்த மோல்டுக்குள்ளே அடங்குற மாதிரி தருது. ஆமாம் அடங்கிட்டு தான் நினச்சா அடுத்த நிமிஷம் அது கலைச்சிட்டு போயிடும். இப்போ எப்படி நம்ம இழுத்து பிடிச்சி வச்சு போராடி போராடி கடைசியில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கைவிட்ட நிலையில் அது ஃப்ரீ ஃப்ளோவாக அது பாட்டுக்கு போயிடும். இப்போ நீங்கள் ஒரு ஆற்றுக்குள்ளே போய் யாரை கட்டுப்படுத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் குடத்துக்குள்ளே மோந்து மோந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் தூக்கி துறப்பட்டுற மாதிரி போட்டானா ஆறு பாட்டு தான் ஓடுது. அந்த அதே மாதிரி ஆறு மாதிரி நம்ம மனசு ஏக்கையாக ஓடிக்கிட்டே இருக்குது. அதில் நமக்கு வேலையே இல்லைன்னுட்டு இது கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே இதையா ஒன்று செஞ்சு அடைகிறதுங்கிற மாதிரி இருக்கிறனால நமக்கு செய்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அவன் இதை செஞ்சு இது அடையலாமேங்கிற ஒரு மனப்பான்மையில் நம்மளும் அதை செய்கிறதுக்கு புறப்பட்டுறோம். அதனால சில பலன்கள் கிடைச்சனால ஆமாம் அவங்க சொன்னது கரெக்டு தானே, நம்ம செஞ்சதுனால தானே அந்த பயன் கிடைச்சதுன்னு சொல்லி அப்படி நம்ம ஒரு அத்தாட்சியை எடுத்துக்கிடுறோம். ஆனால் உண்மையிலேயே அவங்க ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா யார் நம்புவா? இப்போ ஒருத்தர் என்கிட்ட தான் வராருன்னு வச்சுடுங்களேன், ஏன் ஞானம் அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டால் நீ உன்னே நீ இப்படி எப்படி இருக்கியோ அப்படியே உன்னே ஏற்றுக்க, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ சொன்னேன்னு சொன்னால் நம்புறான் அவரு. நான் வந்து நான் நல்லா இல்லை, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், என்னையும் கொஞ்சம் கரையேற்றுங்கன்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். நீ இருக்கிற மாதிரி இருன்னு சொன்னால் நான் என்னது அவருக்கு சாபம் கொடுக்குற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுவார். அவருக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி எதையோ ஒன்றா சொல்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ண மாட்டார்.
ஆனா என்ன சொன்னா இப்ப அவரு புரிஞ்சுக்கிடுற மாதிரி நம்ம அதை சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப அவரு புரிஞ்சுக்கிடுற மாதிரி நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறதுனால அதுலதான் கொஞ்சம் நம்ம எப்படி சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்கிறத இது பண்ணி, ஆனா அவங்களுக்கு தேடுதல் உள்ளவங்களுக்கு தான் புரியவும் செய்யும். ஒன்னு அவங்க பிரச்சனையோட இருக்கணும், அல்லது அவங்க ஞான தேடுதலுக்காக நிறைய பயிற்சி முயற்சிகளை போய் பண்ணி தோல்வியெல்லாம் அடைஞ்சு இதுக்கு மேல எங்க போறதுன்னு தெரியாம இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு இருக்கிறவங்களுக்கு தான் இது புரியும், மற்றவங்களுக்கு வந்து இது அவ்வளவு தூரம் புரியாது. அதனால இது வந்து ஒரு தேடுதல் இருக்கிறவங்களுக்கு இது சரி, நம்மளும் அவளை முயற்சி பண்ணி பார்த்தோம், இதுக்கு மேல நம்மளால போக முடியல, சரி அப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோங்கிற மாதிரி ஒரு முடிவு அவங்க வந்துடுவாங்க. அதே நேரத்துல ஆன்மீகத்துல இல்லாதவங்க பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றது இது ஒரு சைக்கலாஜிக்கல் மேட்டரா தான் இருக்கு. நம்ம எதையோ அடையணும்னு நினைக்கிற வரைக்கும் போராட்டம் தான் இருக்கும். எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு சொல்லி ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னா எல்லாமே அதுவா சால்வ் பண்ணிடும். ஏன்னா அகத்தை பொறுத்த அளவுல பெர்மனண்டா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே மூமெண்ட்ரி தான். நான் அகமாறும் சரி புறமாறும் சரி எங்கன்னாலுமே மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசா தான் இருக்கு. அந்த உலகத்துல வந்து உயிருள்ள உயிரோட்டமான இயக்கம் எதுவா இருந்தாலும் சரி, அது அகமா இருந்தாலும் சரி புறமா இருந்தாலும் சரி, உயிர்த்தன்மையோட இருக்குதுன்னு சொன்னாலே அது கணந்தோறும் புத்தம் புதுசா தான் இருக்க முடியும். ஒரே இது கண்டினியூ ஆகுதுங்கிறது எதுவுமே எங்கேயுமே கிடையாது. அதனால அது வந்து எங்க எல்லாமே புத்தம் புதுசாகவும் வினாடிக்கு வினாடி புதுசாகவும் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் வந்து ஒரு இயக்க உண்மை. அந்த இயக்க ரீதியான உண்மைக்கு வந்து நாம இப்படி ஏதோ ஒரு வகையில நம்ம முயற்சி பண்ணி பார்த்து முடியாத நிலையில நாம அந்த இடத்துக்கு வந்துடுறோம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா அதோட நம்ம வந்து எதை தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அப்புறம் அந்த நிலையில நாம வந்து இந்த வாழ்க்கையை வந்து அந்த இயற்கையான நீரோட்டம், அந்த இயற்கையான லிபரேஷன்ங்கிற ஒரு தன்மையில நம்முடைய வாழ்க்கையே ஒரு நல்ல நிலையில போற மாதிரி அமைஞ்சிருது. ஆனா இதுக்கு வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு புரிஞ்சுக்கிட்டா போகும். ஆனா அந்த புரிஞ்சுக்கிடுறதுக்கு சில பேக்ரவுண்ட் உங்களுக்கு இருந்தா தான் அந்த புரிதல் ஏற்படும். பேக்ரவுண்டே இல்லாதவங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால ஒரு ஒரு ஆனா இங்க புரிதல் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா அந்த ஞானம்ங்கிறதே வந்து ஒரு சாதாரண ஒரு இன்டலெக்சுவல் கிளாரிபிகேஷன் தான். இங்க நம்ம மனதை வந்து நம்ம ஒன்றும் வகைப்படுத்தி செட்டில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது இயற்கையாவே நல்லா தான் இருக்கு. ஏன்னா அதுல நம்ம ஒன்றும் நாம எதையோ ஒன்று நினைச்சு அதை எதையோ ஒன்று மாற்றி அமைக்கணுங்கிற நினைச்சு நினைச்சுதான் நம்ம போராடி பிரச்சனைகளை சந்திச்சிடறோம். இப்போ எதையாவது ஒன்று பண்ணணும், ஏன்னா நம்ம அப்படி செஞ்சு செஞ்சு தான் பழகிட்டோம். இப்போ நான் வந்து மலேசியா ஒரு இடம் போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்காக அந்த வாஷ் பேஷின் போயிருந்தேன். அது ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் உள்ள டேப், அது ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வரும். இப்போ நம்ம இங்கெல்லாம் நம்ம இடங்கள்ல இருக்குது, நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு கையில ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த கையில கை கழுவிட வேண்டியது. ப்ரெஸ்ஸிங்க விட்டுட்டா தண்ணி நம்பும். நம்ம திருக்கி இருக்கலாம் இது பண்ண வேண்டியதில்லை, ப்ரெஸ் பண்ணா போதும். அப்போ அங்கே மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் தான். ப்ரெஸ் பண்ணோடனே தண்ணி எல்லாம் வந்தது. கையை கழுவிட்டு அது வரைக்கும் நான் ப்ரெஸ்ஸிங்க பிடிச்சிக்கிட்டே இருந்தேன், விட்டுட்டா தண்ணி நிற்க மாட்டாங்குது. அப்போ சரி அந்த அந்த ப்ரெஸ்ஸிங்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கும் போல கொஞ்சம் கூட ரெண்டு தடவை தட்டுவோமேன்னு சொல்லி தட்டி தட்டி பார்த்தா அது தண்ணி நிற்கிற மாதிரி தெரில. தண்ணியுமே வந்து சும்மா சாதாரணமாக நூல் மாதிரி கொட்டிட்டு இருந்தால் பரவாயில்ல, சரி வந்தால் வந்துட்டு போன்னு விட்டுடலாம். அது வந்து சும்மா சருமையாக பாட்டுக்கு அரியாக கொட்டுது. சரி அப்போ அந்த விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலை. கொஞ்சம் தட்டி தட்டி சரி பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் முடியல. இப்போ பக்கத்தில் போயிட்டு இருந்தவர்கிட்ட கேட்டேன், இதை நிற்க மாட்டேங்கிறத என்ன பண்ணணும்னு. அவர் சிக்னல்லே வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். என்னடா பொறுப்பு இல்லாமல் போகாது, நாமளாக பொறுப்போட செய்வோம்னு சொல்லி தட்டி தட்டி பார்த்து சரி பண்ண முடியலான்னு சொல்லி அப்புறம் நானும் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, சரி என்னமோ ஹோட்டல்காரங்களே வந்து பார்த்துட்டு போட்டுன்னு சொல்லி நானும் ரிட்டர்ன் ஆகி வந்துட்டேன். நான் கொஞ்சம் நகர்ந்து வந்ததும் அந்த தண்ணியை தானாவே நின்று போச்சு. அது எப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒரு தடவை ஒரு தடவை தொட்டா போதும், தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அது வந்துட்டு அதோட நின்றுடும். நாம வந்து அது நிப்பாட்டுறதுக்கு அதை ஓப்பன் பண்றதுக்கு தான் தொடணும் இல்லையா, நிப்பாட்டுறதுக்கு தொட வேண்டிய அவசியமே இல்லை. நாம வந்து நிப்பாட்டினாலும் போல எப்படி அதை ஏதோ ஆப்ரேட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்துட்டு இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லிச்சோம்னா, நம்ம எதையோ ஒன்று முயற்சி பண்ணி எதையோ அடையணும்னு நினைச்சு பண்ணுறது எல்லாமே உண்மையிலே நமக்கு நாமளே எதிர்த்து செய்யக்கூடிய ஒரு போர் தான். அது நம்மளை நாமளை விட்டு விலகி போகிற ஒரு வேலை தான். எதை அடையணும்னு சொல்லி எதையாவது ஒன்று அடைச்சு நமக்குள்ள இந்த நிலை அடையணும் அந்த நிலை அடையணும்னு சொல்லி எல்லா முயற்சிகளுமே உண்மையிலே அந்த நிலையை அடைய விடாம தான் நம்மளை தடுத்துருது.
உண்மையில ஞானங்கிறது ஒரு நிலையே கிடையாது, ஒரு ஸ்டேட்டே கிடையாது. ஞானங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். உண்மையிலே ஒரு நிலைன்னு சொல்றது வந்து லிபரேஷன் மட்டும்தான் நிலை. லிபரேஷன்ங்கிறது அதுவும் கூட இயற்கையா இயங்குற ஒரு மனோ இயக்கம் தான் லிபரேஷன் சொல்றது. வேற லிபரேஷன்னாலுமே முக்தினாலுமே அதுவுமே ஏதோ ஒரு வகையான ஒரு வினோதமா கற்பனை பண்ணிட்டு, முக்திக்கு ஒரு கற்பனை, ஞானத்துக்கு ஒரு கற்பனை, அப்படிலாம் வச்சுக்கிட்டு அந்த கற்பனையை வச்சுக்கிட்டாங்கன்னா கற்பனைக்கு நம்ம உண்மையான யதார்த்தத்துக்கு மேட்சே ஆகல. ஆனா அவங்க நிறைய அவர் சொல்லும் பொழுது என்னெல்லாமோ கதைகளை சொல்லும் பொழுது அந்த கதை நல்லா மேட்ச் ஆகுது. அப்ப அந்த கதையை நம்ம நம்புற மாதிரி இருக்கு. ஆனா நாம உண்மை வந்து நம்புற மாதிரியே இல்லை. உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கதையும் நம்ம சொல்லக்கூடிய எதுவுமே சம்பந்தமே இல்லாததுனாலதான் வெறும் இன்டலெக்சுவல் கிளாரிபிகேஷன் எப்படி ஞானமாகும்னு சொல்லி கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பார். அப்போ அது அது நியாயமானதான், அப்படி ஒரு தான் கேள்வி கேட்க முடியும். ஏன்னா சரியா புரியலன்னு சொல்லி சொன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்டோட வரலன்னு சொல்லி சொன்னா அந்த கேள்விதான் அவங்களுக்கு இயற்கையா இருக்கும். ஏன் நானே இருந்தாலும் கூட இப்பதான் கேட்டிருக்கும். ஏன்னா அப்படிதான் ஒரு கற்பனை நமக்கு இருந்துட்டு இருக்கு. அங்க உண்மையிலே அங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது இயற்கையா இயங்குற ஒரு மனோ இயக்கம் தான். அந்த இயற்கை இயங்குற மனசு இயக்கத்தை நம்ம பிடிச்சு நுப்பாட்டி நல்லா இயங்குற மாதிரி எப்பவுமே அன்பாவே இருக்கணும், வருத்தமே வரக்கூடாது, கோபமே வரக்கூடாது. ஒரு ஆரம்ப காலத்துல அப்படித்தான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு சொல்லி ஏதாவது கோபமாவோ பயமோ அல்லது ஏதாவது ஒரு காம உணர்ச்சியோ ஏதாவது வந்துட்டுன்னு சொன்னா நமக்கு ஏதோ பெரிய கொலை குற்றத்தை பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் பண்ணி கடும்பாடுபட்டு இருப்போம். தற்செயலா பழைய டைரி, எனக்கு டைரி எழுதுற பழக்கம் முன்னால இருந்து இப்ப இல்லை. அப்போ பழைய டைரி சும்மா புரட்டி பார்க்கும்போது ஒரு பக்கம் கேனல பட்டுது. நான் படிக்கணும் படிக்கல, ஏதோ கேஷுவலாக எடுத்து பார்த்து என்ன டைரின்ட்டு எடுத்து பார்க்கும்பொழுது அவனுக்கு ஏற்பட்டது. அப்போ ஏதோ இந்த மாதிரி உணர்ச்சிகள் ஏதோ வந்திருக்கும் போல அன்னைக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக எனக்கே பனிஷ்மெண்ட் சொல்லி அன்னைக்கு முழுசும் பட்டினியாக இருக்கணும்னு சொல்லி பட்டினி போட்ட மாதிரி அதில் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த காலத்தில் நம்மளை ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிடுறதுக்கு, மோசமான நிலை வராமல் இருக்கிறதுக்கு நாம் நம்மளை நாமளே டார்ச்சர் பண்ணி கட்டி போட்டு என்னெல்லாமோ சித்திரவதை பண்ணியிருந்திருக்கோம். இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் மாதிரி வச்சுட்டா தப்பு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் எல்லாம் கடந்து வந்தா தான் ஒரு கட்டடத்துக்கு சரியா இருக்கு. அதனால ஒரு ஆரம்ப காலத்துக்கு அவங்களுக்கு நம்ம நீ ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொன்னா அவங்களுக்கு ஒன்றும் பண்ணதும் தெரியாது. என்ன எதுக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ஒண்ணுமே தெரியாது. எதோ ஒன்று பண்ணி பார்த்தா தான், தப்பு ரைட்டு ஏதோ ஒன்று பண்ணி பார்த்தா தான் சரியானது என்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால ஒரு ஆரம்ப கட்டத்துல உள்ளவங்களுக்கு எல்லா பயிற்சி முயற்சிகளும் கரெக்ட் தான். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கொள்ளணும், ஞானம் அடையணுங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது எல்லா பயிற்சிகளும் எல்லா முயற்சிகளுமே ஒரு அகப்போராட்டமா, அது வந்து உண்மையான ஒரு இதை காட்டல. ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் தான், அது தப்பு இல்லை. பட் இருந்தாலும் எல்லாமே வந்து இயற்கைக்கும் உண்மைக்கும் விரோதமானது, அது வந்து சரியானதே கிடையாது. அது ஆனா ஜஸ்டிஃபையபிள் ஒரு மிஸ்டேக்குங்கிற மாதிரி நம்ம வந்து அதை ஒரு அங்கீகரிச்சிடலாம். அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஆரம்ப காலத்திலயா சரிதான்ப்பா, ஒன்னும் ஸ்லேட்லயா பென்சிலாலயா பேனாவிலேயே எழுதலாம்ங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிடலாம். பிறகு அதுக்கு பிறகு நம்ம எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துருது. எல்லாமே இப்ப நம்ம சொல்லதெல்லாம் எழுதும் கூட சும்மா லேசா சொன்னாலே போதும் அது டைப் ஆயிருது. அப்படி எல்லாமே நல்லாமோ டிவைஸ் எல்லாம் வந்துருக்கு. இப்ப நீங்க போய் எழுதி பேனா பென்சிலை பிடிச்சுக்கிட்டு போய் ஸ்லேட்ல எழுதுறேன் பேப்பர்ல எழுதுறேன்ட்டு எல்லாம் எழுத வேண்டியதெல்லாம் கிடையாது. ஒரு ஆரம்ப காலத்துல நம்ம இதுகளுக்கு எல்லாமே அது ஒரு டிசைன், ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் அப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்கு என்ன தப்புனாலும் ரைட்டு தான், என்ன ஒன்றாலும் பண்ணிக்கிடலாம், தப்பேன்னு சொல்லி இருந்தாலும் கூட தேச்சு பண்ணிக்கிடலாம். அதனால இப்போ அது ஒரு ஆரம்ப கால சாதகன் வந்து பண்றான்னு சொல்லும் பொழுது அவங்களை என்கரேஜ் தான் பண்ணணும். நீ வந்து பண்றது தப்பு, இதை பண்ணக்கூடாதுப்பான்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு வர வேண்டியதுதான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு நம்ம என்ன என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டியதுதான். பிறகு அவங்களுக்கே ஒரு திருப்தி இல்லாத தன்மையில இதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னுட்டு வரும் பொழுது அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு சொல்லாமல் விடக்கூடாது. சொன்னா தான் அவங்களுக்கு புரிய வேண்டியதை புரியும். அந்த நேரத்தில் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. ஆனால் என்னன்னு சொன்னா இப்போ இந்த சொல்லக்கூடிய ரோலை எடுக்கிறதுக்கே சரியா யாருமே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு வினோதமா என்னத்தையும் சொல்லிட்டு போயிடறாங்க. அந்த ஞானம் அடைஞ்சவங்க வந்து எப்படி அடைஞ்சவனே அவங்களுக்கே தெரில. எப்படி அடைஞ்சோன்னே தெரியாதனால அந்த ஞானத்தை பத்தி சரியான டெஃபினிஷனும் அவங்களுக்கு கொடுக்க தெரில. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பத்தியும் ஒரு உத்தேசமா என்னதோ சொல்லிட்டு போயிடுறாங்க. உத்தேசமா சொன்னதுனால நமக்கு ஒரு மேட்ச் ஆகலை. நம்ம வந்து நம்முடைய தேடுதலுக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் அவங்களுடைய டீச்சிங்ஸுக்கும் மேட்ச் ஆகிறதுனால
யாருமே யாராலையுமே ஞானம் முடிய முடியலையேங்கிற மாதிரி ஒரு நிலைதான் எங்க சர்வசாதாரணமா இருக்கு. நான் ஒருத்தர் இவர் சொன்னாரு அதை புரிஞ்சுட்டு நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்ற மாதிரி அது எங்கேயுமே இல்லை. மற்றபடி எங்கேயோ ஒரு இடத்துல நீ இதெல்லாம் பண்ணினேன் அவர் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா மயிற்சியும் பண்ணேன் ஒன்றும் கிடைக்கல கடைசியில எல்லாத்தையும் கீழே போட்ட நிலையில நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் சொல்ற மாதிரி தான் நிறைய பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க பார்க்க எல்லா ஞானிகளும் எங்கேயோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எதுலையும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு என்னைக்கு வராங்களோ அந்த முடிவு தான் அவங்கள ஞானியாக்குது. அப்போதான் அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்க. அது மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம எதையோ அடையணும் எதையோ எப்படியோ இருக்கணும்னு சொல்லி நினைக்க நினைக்க நம்மளை அறியாமலே நம்மளை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நான் நம்மளை டிசைன் பண்ணுறது தவறுன்னுட்டு நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டுறோமோ டிசைன் பண்ணுறது சரிங்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் அந்த பண்ணி தான் ஆகணும். அப்போ அது தவறுன்னுட்டு கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த ஒரு வினாடி போதும். உங்கள் முயற்சி தவறுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரே வினாடி போதும். நாம் வந்து நம்ம இருக்க இடம் தான் நம்ம அடைய வேண்டிய இடம்னுட்டு தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நடந்தப்போ தேடி போக மாட்டோம் இல்லையா. நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுதான் நம்ம அடைய வேண்டிய இடம். இதுக்கு அப்புறம் எங்கேயுமே போக வேண்டியது இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அதோட நம்ம பயணம் முடிஞ்சு போயிருது. நம்ம இருக்க இடத்துலையும் இப்போ அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பமாகுது. நம்ம இப்போ இதெல்லாம் பயணத்தில் தான் இருந்துகிட்டு இருப்போம். என்றைக்கு நீங்கள் வந்து பயணத்திலே இருந்தேன்னா என்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க? நீங்கள் பயணத்தை முடித்தா தானே வீட்டில் இருக்க முடியும். வீடுங்கிறது நம்மளோட லிபரேஷனில் தான் வாழ்கிறது. அப்போ அந்த அது வந்து நம்ம காலடியில் தான் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னா இது எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லி தேடிக்கிட்டே போய் இது பண்ணிடுறோம். கடைசியில் என்னதே ஒன்றும் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். நம்ம அடைகிறதுக்கோ தேடுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அடையணும்னு நினைக்கிறது எல்லாமே நம்ம கற்பனையால் ஒரு வடிவமைச்சுக்கிட்ட அல்லது நம்முடைய கற்பனையாக இருக்கலாம் இல்லை மற்றவங்க நமக்கு கொடுத்த கற்பனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு கற்பனையில் ஒரு யூட்டோப்பியா மாதிரி ஒன்றை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அடைகிறதுன்னு சொல்லி போராடி போராடி நம்ம டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோம். நமக்கு என்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து அதில் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் பயணம் அதோட ஸ்டாப் ஆயிடும். அடையணும்னு நினச்சா பயணம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அடைய வேண்டியதில்லை ஒன்றும் இல்லை அடைய முடியலன்னுட்டு போட்டுறது வேற. இது நமக்கு அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறது வேற. ஒண்ணுமே இல்லைங்கிறது வந்து இப்ப நாம சொன்னால நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிடலாம். இப்ப இல்ல நீங்களா கண்டுபிடிக்கணும்னு இதுக்கு மேல போக முடியலன்னு சொல்லி நிப்பாட்டிட்டு நிறைய பேர் அப்படிதான் இதுக்கு மேல நம்மளால பிரயாணம் பண்ண முடியும். நானுமே அப்படிதான் இதுக்கு மேல போகவே முடியலங்கும் பொழுது என்னுடைய பிரயாணத்தை நிப்பாட்டிட்டேன். ஆனா இப்ப இது வந்து எனக்கு அப்படி ஒருத்தர் சொல்லி கொடுத்த நானும் எத்தனையோ குருநாதர்களை ஃபாலோ பண்ணேன். யாருமே வந்து எல்லாருமே பாப்புலர் ஃபிகர் தான் சாதாரண ஆட்கள் இல்லை. ஆனால் இருந்தாலும் நமக்கு அது நடக்கல. அது பிற கடைசியில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நாம் கீழே போடுறோம். அப்போ அடுத்தவங்க சொல்லி நம்ம புரிய வைக்கணும்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் கன்வின்ஸ் பண்ணி உனக்கு பயணம்தான் பிரச்சனையேங்கிறது நமக்கு புரிய வச்சிட்டோம்னு சொன்னால் தேடுதல் தான் பிரச்சனை. நீ தேடுதலை விட்டாச்சுன்னு சொன்னால் நீ இருக்கிடமே அதுதாங்கிறத கன்வின்சிங்காக சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதோட நம்ம பயணம் அதுவும் நாம் அவங்க சொன்னதுனாலையும் நாமளுக்கும் அது கிளிக் ஆகணும். ஆமாம் இதெல்லாம் சரிதானே அதுக்கு நம்ம தேடி தேடி என்ன அடைய முடியும் தேடினது எல்லாமே பிரச்சனை தான்ங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸாக தான் இருக்குது. ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத்தாக தான் இருக்குது. அந்த ஒரு இந்த சயின்ஸ் இந்த மனதினுடைய இந்த சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஞாகலாம். ஞானம் ஆகுறதுங்கிறது ஞானம் அடைகிறதுங்கிறதுன்னு சொன்னால் ஒரு கிரேட் ஸ்டேட் இல்லை. இப்போ ஒருத்தர் இடி இறங்குற மாதிரி ஆகிறங்கிற மாதிரி அப்படி ஒரு ஸ்டேட்டே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கேஷுவல் ஸ்டாண்டிங் தான். நம்ம ஒரு இடத்துக்கு இந்த சைடில் போகுமா அந்த சைடில் போகணுமான்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சுன்னா அந்த அந்த சைடில் வண்டியில் சைடில் போனால் போகுதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். அதே மாதிரி இதில் அது கூட போக வேண்டியதே கூட இல்லை. நான் எந்த திசையும் போக வேண்டியல. நம்ம இருக்க இடம் தான் நம்ம வந்த இடம். வர வேண்டிய இடமே நம்ம இருக்க இடம் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால். ஆனால் நம்ம இந்த இருக்க இடத்துல வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எமோஷன்ஸ் வரும். இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்குறோம். ஒரு பைத்தியகாரம் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து அந்த அவனை டீல் பண்ணுறதுக்கான எமோஷன் நமக்கு எதாவது ஒன்று வரும். அப்போ நமக்கு வரக்கூடிய எமோஷன் கோபமாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம். அப்போ நம்ம வந்து ஒரு கண்டிஷன் வச்சுருக்கோம். பயமே வரக்கூடாது கோபமே வரக்கூடாதுன்னு கண்டிஷன் வச்சோன்னு சொன்னால் நம்ம கண்டிஷனை மீறிட்டோம். அப்போ நம்ம நிபந்தனைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்துன்னா தான் நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிட்டோம் தெரிய வேண்டியதை தெரிஞ்சிட்டோன்னு நினச்சோன்னு சொன்னால் அது இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் புறத்துல நம்ம டீல் பண்ற இதுங்கிறது வேற அகத்துல நம்ம டீல் பண்றதுங்கிறது வேற. இப்போ இதைத்தான் வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து அகம்னா என்ன
புறத்துல நம்ம செய்ய வேண்டிய செயல்கள்னா என்ன, இந்த புறத்துக்கான செய்யற செயலுக்கான எமோஷன்ஸ் நமக்கு எப்படி வருது, அகத்தையே டீல் பண்ற சம்பந்தம்னா என்னங்கிறத பத்திய ஒரு தெளிவான இது நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, ஞானம்னா எதை மீன் பண்ணுது நம்ம இங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஒரு விளக்கத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கு பிறகு நமக்கு சேருக்கு வேலையை முன்னு நின்று போயிருது. பிறகு பிறகு இயற்கையான இயக்கம் தானே, இயற்கையான இயக்கத்தை தான் நம்ம பங்கு இல்லை. அப்போ நாம நம்மளை வந்து ஃப்ரீ ஆக்கிடுறோம். நமக்கு எங்க வேலை இருக்குங்கன்னா, செய்ய வேண்டிய பணிகள்ல வேலை இருக்கு. செய்ய வேண்டிய பணிகளே இல்லைன்னா ஒன்றும் இல்லை, பணிகள் இருந்துக்கிற வரைக்கும் செய்ய வேண்டிய பணிகள்ல தான் வேலை இருக்குது. ஒழிய நம்மளை வடிவமைக்கிறேன், நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னு சொல்லி நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அதனால முதல்ல வந்து நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு சொல்லி நாம ஒரு முடிவுக்கு வர்றத நம்ம ஞானம் சொல்றோம். அந்த முடிவோட நம்ம நம்ம முடிச்சுக்கிறோம். நம்முடைய அந்த முடிவுக்கு வந்து நமக்கு வந்து இதுக்கு மேல எதையுமே அடைய வேண்டிய தேவையில்லை. நம்ம அடைவதுக்குன்ட்டு அங்கே ஒரு இடமுமே இல்லை. எதுவுமே இல்லாத இடத்துல நம்ம என்னத்தை போய் தேடுறது? அதனால அப்படி ஒரு இடமே இல்லை, அப்படி ஒரு இட்டோப்பியாக ஒரு கற்பனை பிரதேசம் தான ஒழிய யதார்த்தம். அவங்க ஏதோ வந்து நமக்கு ஏதோ புரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகளை போட்டு ஞானம்னுட்டு பேரை சொல்லி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்களோ ஒழிய, உண்மையிலே ஞானம்ங்கிறது வந்து அது எங்கேயோ நமக்கு எட்டாத ஒரு ஒரு பிளேஸ் கிடையாது. நான் அப்படி எதுவுமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிடுறது ஞானம். ஞானம்னுட்டு இருக்கு, இல்லைன்னு இல்லை, இருக்கு, ஞானம்ங்கிறது இருக்கு. அது வந்து ஒரு இன்டலெக்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் தான். நமக்கு வேற எங்கேயோ ஒன்றும் இருக்கு, எதுவுமே இரு நமக்கு அப்பால் என்னதோ இருக்குன்னுட்டு தெரியாதபடி நாம் இப்போ இருக்கிற நிலையில இதுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை, இதுதான் நம்முடைய எண்ட் ஸ்டேட்டே, இதுதான் அடிவானோங்கிறது எங்கேயோ இல்லை, நாம இருக்கிறதான் அடிவானோங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அது முடிவு கட்டுறது தான் ஞானம்னு சொல்லி நான் இன்றைய ஒரு சொற்பொழிவை முடிச்சுக்கிடுறேன். நீங்களும் இதோட முடிச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். நன்றி ஐயா. நான் ரெக்கார்டிங்க்கு இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன்.